Hello everyone, Emcee Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event Anchor, Emcee Trainer and Founder of Chennai Event Emcees and Co-Founder of Chennai Event Entertainers. Innikkana topic, how to select email address for professional purpose and how to use it effectively. Romba chinna topic, romba crisp ana live. Adhigacha rendu point illa moonu point dhaan pesa poren. 2-3 minutes la kuda mudinjalam. Enna appadina nammaloada email address romba mukkiyam. Innikku email marketing endha alukku useful ah irukkudhu therila. Konja konjama slow down ஆயிட்டு இருக்கு பட் ஸ்டில் வி கீப் யூசிங் இமெயில். நம்மளோட அந்த இமெயில் அட்ரஸ்ல வைக்கிற நேமே வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இமெயில் அட்ரஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னு தெரியணும், இல்ல அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ ஸ்கூல் படிக்கிற காலத்துல, காலேஜ் படிக்கிற காலத்துல நம்ம என்ன வேணாலும் ரொம்ப ஃபங்கியா இமெயில் அட்ரஸ் வச்சிருந்துருக்கலாம். பட் ஒன்ஸ் யூ கமிட் டு ப்ரொஃபஷன், ஒன்ஸ் யூ கமிட் டு பிசினஸ், யூ ஷுட் ஹேவ் எ ப்ரொஃபஷனல் இமெயில். அதை பார்க்கும்போது இட் ஷுட் கன்வே சம்திங். ஐதர் உங்களோட இமெயில் வந்து உங்களோட நேமா இருக்கலாம், இல்ல உங்களோட ப்ரொஃபஷனா இருக்கலாம், இல்ல உங்களோட பிசினஸ் நேமா இருக்கலாம். பட் அதை தாண்டி ரொம்ப ஃபங்கியா ஃபேன்சியா வச்சிருக்கீங்க. அன்லஸ் யூ ஆர் நான் கிரியேட்டிவ் ஃபீல்ட், இல்ல அது சம்பந்தமான ஃபீல்டு இருந்தாலும் தவிர நீங்க வந்து ரொம்ப ஃபங்கியா வைக்கிறீங்க அப்படின்போது கஸ்டமர் மதியில வந்து அந்த இமெயில் அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கலாம் ஒரு இமெயில வச்சு பிசினஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இமெயில வச்சு பிசினஸ் இல்லைனாலும் அந்த பிசினஸ் இல்லை, இந்த இமெயில் அட்ரஸ் வந்து தப்பா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்குது அப்படின்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் பிசினஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து விதவிதமான இமெயில் அட்ரஸ் எல்லாம் வச்சிருந்தேன். தமிழ் ஃபார் யூ அட் யாவ் டாட் கோ டாட் இன், அதுதான் ரொம்ப காலமா நான் வச்சிருந்த இமெயில் அட்ரஸ் தமிழ் நம்பர் 4YOU தமிழ் ஃபார் யூ ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் ஐ கேம் இன் டு எம்சிங் ப்ரொஃபஷன், ஐ மே சேஞ்ச் மை இமெயில் அட்ரஸ் அஸ் எம்சி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம். நான் விஜய் வரும்போது விஜய் தமிழரசன் ஜிமெயில் டாட் காம். ஸோ இதை இந்த இமெயில் வந்து அவங்க போய் ரீச் ஆகும்போதே அந்த இமெயில் அட்ரஸ் பார்க்கும்போதே விஜய் தமிழரசன் விஜய் தமிழரசன் தான் அவங்க மைண்ட்ல பதியும். எம்சி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்போது எம்சி தமிழ் பதியும். ஸோ ஒரு இமெயில் வருது அப்படின்னும் போதே அவங்க மைண்ட்ல வந்து அவங்களை அறியாமே சப்கான்சியஸா வந்து உள்ளது பதிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்றது அவ்வளவு முக்கியம். அந்த இமெயில் அட்ரஸ்லேயே உங்க ப்ரொஃபஷன் இருக்குன்னு போது அவங்க படிக்கும் போதெல்லாம் அது ரீச் ஆகும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன் திங், உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டை வச்சு இமெயில் கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வெப்சைட் வந்து சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம். அப்போ என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து தமிழ் அட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம். இது எதுக்காக இதை வைக்கிறோம், இதுல இருந்து ப்ரொஃபைல் அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட நேமும் ரீச் ஆகும், தமிழ்ல ரீச் ஆகும். சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம் அப்படின்போது இப்படி ஒரு வெப்சைட் இருக்கே தெரியும். இது வந்து மேபி வெப்சைட் பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது தெரியாது. வெப்சைட்ஸ் பத்தி பழகினவங்களுக்கு தெரியும், ஓகே சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம் வெப்சைட் இருக்கு அப்படின்னும் போது வெப்சைட்டை போய் பார்ப்பாங்க, என்னை பத்தி அதிக டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். அதே வந்து நான் தமிழ் ஃபார் யூ டாட் கோட் அப்படின்னு வந்து நான் இமெயில் பண்றேன் அப்படின்னா என்னோட நேம் தமிழ்ன்றது மட்டும் தெரியல மாட்டவர், என்னை பத்தி ஃபர்தர் விஷயங்கள் ட்ராக் பண்ண முடியாது. அதுவே தமிழ் அட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம், நந்தினி அட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம், சுமனா சென்னை இவெண்ட் என்டர்டைனர்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிராண்ட் நேம் எங்க வெப்சைட் நேம்ல வந்து நேம் வச்சு நாங்க இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணும்போது இதுல இருந்து கிளைண்ட்டுக்கு வந்து மெயில் போகும்போது அவங்களால ஓகே இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போய் டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா வெப்மெயில யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து நிறைய ஈஸி டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க வெப்மெயில் அப்படின்போது நீங்க வந்து உங்களோட டொமைன்ல போய் தான் லாகின் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அது நீங்க ஜிமெயிலே மேப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் யூஸ் பண்ணாத விஷயங்கள். நீங்க எல்லா இமெயில் அட்ரஸுமே வந்து ஒரு ஐடியில மேப் பண்ணிக்கலாம், ஜிமெயிலா இருக்கலாம் இல்ல யாவோ இருக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்கமிங் மெயில் எல்லாமே ஒரு இடத்துல வரும். இதுல இருந்தே நீங்க அந்த இமெயில் அட்ரஸ் வந்து அனுப்புற மாதிரி அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெகுலராக யூஸ் பண்ற ஜிமெயில் அட்ரஸ் வந்து விஜய் தமிழரசன் ஜிமெயில் இருக்கும். என்னோட எல்லா இமெயிலுமே நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த தமிழ் ஃபார் யூ யாவ் டாட் கோ டாட் இன் இருக்கும், ஜிமெயில் இருக்கும், இல்ல எம்சி தமிழ் அட் விஜய் தமிழரசன் டாட் காம் இருக்கும், இல்ல தமிழ் சென்னை இவெண்ட் எம்சிஸ் டாட் காம் இருக்கும், எந்த மெயிலுக்கு வந்தாலும் சரி அது எல்லாமே என்னோட விஜய் தமிழரசன் அட் ஜிமெயில் டாட் காம் போகும். அதே மாதிரி இங்கிருந்து நான் ரிப்ளை பண்ணும்போது எந்த மெயிலுக்கு வந்ததோ அங்கிருந்து போற மாதிரியே பண்ண முடியும். இந்த மாதிரி ஜிமெயில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி என்ன யாருக்கா டவுட்ஸ் இருக்குன்னா கால் பண்ணாலும் இல்ல மெசேஜ் பண்ணாலும் நான் ஃபர்தரா அதை கிளாரிஃபை பண்றேன் இல்லைனா வேற ஒரு லைவ்ல பேசுறேன். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இமெயிலுமே ஒரே ஒரு இன்பாக்ஸ்ல மேப் பண்ணிக்கிட்டு நீங்க அதுல ரிசீவ் பண்ண முடியும், அதுல இருந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ண முடியும். மூணு முக்கியமான விஷயங்கள், ஒன்னு இமெயில் அட்ரஸ் வைக்கும்போது ப்ரொஃபஷனல் நேம் செலக்ட் பண்ணுங்க, அந்த நேம் கன்வே பண்ணணும், உங்களோட ப்ரொஃபஷன் உங்களை பத்தி கன்வே பண்ணணும். செகண்ட், வெப்மெயில் வச்சிருக்கீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா வெப்சைட்டை பேஸ் பண்ணி இமெயில் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க ரெகுலரா. தேர்ட், எல்லா இமெயிலுமே ஒரு ஜிமெயிலோ இல்ல ஒரு யாவிலே மேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். என் மல்டிபிள் இமெயில்ஸ் நீங்க ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மூணு பாயிண்ட், மூணு சிம்பிள் பாயிண்ட் கன்வே பண்ணணும் ஆசைப்பட்டேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, மேபி நான் ஃபியூச்சர் லைவ்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டைனர்ஸ். யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventmcs.com அண்ட் www.chennaievententertainers.com அண்ட் மை மொபைல் நம்பர் 9840003813. குட் நைட், ஸ்டே பிளேஸ்ட்.